குணித்த புருவமும் கோவை செவாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தம்புடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. சாட எடுத்தது தக்கன் தன் வேள்வியில் சந்திரனை, வீட எடுத்தது காலனை நாரணன் நான் முகனும், தேட எடுத்தது தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம், ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே. திருச்சிற்றம்பலம். 27வது குருமகா சன்னிதானம் திருவடிகள் வணங்கிக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய ஆசிரியர்கள் சிவதீபன் ஐயா அவர்கள் திருவடிகளையும், மதுசூதனன் ஐயா திருவடிகளையும் வணங்கிக் கொள்கிறேன். சிவாய நம. இன்னைக்கு நம்ம திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற திருப்பள்ளி எழுச்சி திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமாள் அருளி சென்ற திருவாசகத்தில் ஒரு பகுதியான திருப்பள்ளி எழுச்சியும் என்னும் பகுதியில் 5வது பாடல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். 5வது பாடல் தொடக்கம் பார்த்திங்கன்னா பூதங்கள் தோறும்னு தொடக்கமாகும். இதில் என்ன, திருப்பள்ளி எழுச்சின்றது சாமியை விட நமக்கு நம்ம வந்து எப்படி இறைத்தடல் இல்லாமல் மாயை என்னும் இருளில் நம்ம இருக்கிறோமோ அதை விட்டு நம்ம வெளியே வரணும். மாயை அப்படிங்கிற ஒரு இருளில் தான் இருக்கும், அதுலேருந்து நம்ம எழுந்து வெளியே வர்றதற்காக தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி நமக்கு மாணிக்க வாசக பெருமாள் அருளியிருக்காங்க. சுவாமி வந்து நம்ம சுவாமி இறைத்தேடல் இல்லாமல் சுவாமியோட நினைவுகள் இல்லாமல் இருப்பதற்கு திருப்பள்ளி எழுச்சி நம்ம மார்கழி மாதத்தில் முதல் 20 நாள் வந்து திருவெம்பாவை அப்படிங்கிற நம்ம பாடல் பார்ப்போம். திருவெம்பாவை வந்து பெண்களை எழுப்பி சுவாமி கும்பிடுவதாக இருக்கும். திருப்பள்ளி எழுச்சி வந்து அந்த பெண்கள் எழுந்து சாமியை எழுப்புற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளணும். அடுத்த 10 நாட்களும் வந்து முதல் 20 நாட்கள் திருவெம்பாவையும் அடுத்த 10 நாட்கள் மார்கழி மாதத்தில் திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து சுவாமி நமக்கு அருளி சென்ற அந்த பதிகத்தில் திருப்பள்ளி எழுச்சி என்னும் பதிகத்தில் 5வது பாடல் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா பூதங்கள் தோறும் நின்றா எனின் அல்லால். பூதங்கள் தோறும் சாமி நின்றுட்டு இருக்காங்க. அது எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேணும்னா பூதங்கள் சுவாமிக்கு உட்பட்டு நமக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. சுவாமிக்கு உட்பட்டு சுவாமிக்கு ஏற்றவாறு சுவாமியோட விருப்பத்திற்கு ஏற்றவாறு தான் நம்ம ஐம்பூதங்களும் செயல்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் வந்து உயிர்கள் வாழ்வதற்கு முதல்ல சுவாமி அருளின விஷயங்களே நமக்கு அந்த ஐம்பூதங்கள் தான். இயற்கையை தெய்வமாக கும்பிட்றவங்களும் நிறைய இடத்துல இருக்காங்க. ஆனால் அந்த இயற்கை செயல்படுவதற்கு ஒரு நல்ல காரணம், ஒரு இயற்கை செயல்படுவதற்கு இயக்குபவன் வேணும் இல்லைங்களா. அந்த இயக்குபவனாக இறைவன் ஒருத்தரே திகழ்கிறார். இறைவனுக்கு உட்பட்டு இறைவன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தான் இயற்கைகள் நமக்கு அருள் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்குது. இந்த உயிர்கள் இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கின்றது. இந்த பூதங்கள் தோறும் சாமி நின்று நமக்கு பூதங்கள் இயற்கையை வந்து நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது அப்படின்னு மாணிக்க வாசக பெருமாள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் அப்படின்னு 2வது வரி. போக்கிலன் வரவிலன் அப்படி பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து நிரந்தரமானவர் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளணும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் விளக்கம் இன்னொரு உட்கருத்து சூட்சம விளக்கம் அப்படின்னா சுவாமி வந்து பிறப்பும் இறப்பும் அற்றவர். இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். சுவாமிக்கு வந்து பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேணும். போக்கிலன் வரவில்லைன்னா சுவாமி நிரந்தரமானவர், எங்கேயும் போயிட்டு வந்துட்டுலாம் சுவாமி இருக்கணும்னு இல்லை. அப்படிப்பட்ட போக்கிலன் சுவாமி வந்து அடியார்களுக்காக எப்படி இறங்கி வராரு அப்படிங்கிறது பெரிய புராண வகுப்பு மதிப்புக்குரிய சிவதீபன் ஐயா எடுத்துக்கொண்டு வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சிவதீபன் ஐயா எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து போயிட்டு வந்துட்டு இருக்க மாட்டார், நிரந்தரமானவர் சுவாமி. சுவாமி ஒருவர் தான் நிரந்தரம், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சுவாமி ஒருத்தர் தான் நிரந்தரம் என்றைக்குமே வந்து அது எல்லாருமே உணர்ந்திருப்போம். ஒரு இதில் எவ்வளவோ அனுன்யமாக எவ்வளவோ உறவுகள் இருந்தாலும் ஒன்றுனா நம்ம சுவாமிக்கிட்ட தான் இப்படி ஆகிட்டே சாமி அப்படி ஆகிடுச்சுன்னா நம்ம சுவாமிக்கிட்ட தான் முறையிடுவோம். எவ்வளோ ஒத்துமையாக இருந்தாலும் ஒரு நாள் அவங்களும் நம்மளை விட்டு போக தான் போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா நம்ம யார் திருவடியை தேடி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி திருவடியை தான் நம்ம தேடி போவோம் கண்டிப்பாக.
அதனால் எப்பவுமே நிரந்தரமானவர் அப்படின்னா சுவாமி மட்டும்தான். போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர், சாமிக்கு வந்து இறப்பும் பிறப்பும் அற்றவர். இப்படிப்பட்ட சுவாமி, எப்படிப்பட்ட சுவாமியை நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம், நிரந்தரமான ஒரு சுவாமியை நம்ம நினைக்கிறோம். அவர் அருளில் நம்ம தான், அவர் அருள் இருந்தால் தான் நம்ம அவரை நினைக்க முடியும். அப்படிப்பட்ட நிரந்தரமான சுவாமியை வந்து அடியார்களுக்காக பெரிய புராண வகுப்பில் எனக்கு ஒரு விளக்கம் ஐயா கொடுத்தது நினைவு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய குங்குளிய நாயனார், குங்குளியக்கலைய நாயனாருக்கு வந்து நாயன்மார்களுக்கு வந்து நாயன்மார் வந்து அவங்க வீட்டில் வந்து, அதாவது அடியார்களுக்காக இறங்கி வந்து அம்மையாரோட கனவுல போயிட்டோம், உங்க கணவர் வருவார் சமைச்சு வைக்குமாறு சொல்வதும், அதுக்கப்புறம் நாயன்மார் கனவுல போயிட்டு வீட்டில் பால் சோறு இருக்கு நீ போய் சாப்பிடு, உன் மனைவி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, உன் மனைவி வந்து தயாரித்து வச்சுருக்காங்க நீ போய் சாப்பிடுன்னு சொல்கிற அளவுக்கு சுவாமி வந்து அடியார்களுக்காக இறங்கி வராரு. கண்ணப்ப நாயனார் புராணத்துலேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஆகவும் தெரிந்த சிவகோசாரியார் அவருக்கும் சுவாமி, அவருக்கு அவர் தெரிந்தவர், அவருக்கும் அருள் புரிஞ்சிருக்காரு சுவாமி. நாயன்மார், கண்ணப்ப நாயன்மார் வந்து எப்படி என்னுடைய அருள் தான், எனக்காக தான் எல்லாமே அப்படிங்கிறத அவனுடைய அந்த அந்த பாட்டில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க சுவாமி. அது பெரிய புராணத்தை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து அடியார் பெருமக்களுக்காக சுவாமி வந்து எப்படி போக்கிலன் வரவிலன் நிரந்தரமான ஒரு இறைவன் வந்து எப்படி இறங்கி அடியார் பெருமக்களுக்காக வராரு அப்படிங்கிறத பார்க்கணும்னா, அதுக்கெல்லாம் ஒரு அதை பார்த்து பார்த்து நம்ம நினச்சி நினச்சி சுவாமியை வந்து நம்மளால் என்ன அப்படி நினைக்கிறதே தப்பு, நம்ம அந்த மாதிரின்னு நினைக்கிறதே தப்பு. இருந்தாலும் அதை நினச்சே நம்ம வாழலாம். சுவாமி அருள் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது புரிந்து கொள்ளலாம். என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால், சுவாமி வந்து கீதம் பாடுதல் இந்த பாடுதல் ஆடுதல்னாலே அது சுவாமிக்கு உட்பட்டது, சுவாமிக்கே உரிய ஒரு விஷயம், இறைவனுக்கே ஒரு உரிய ஒரு விஷயம். ஆடுதல் அப்படிங்கிறது கூத்தபிரான் நடராஜ பெருமாள், நம்ம ஆருத்ரா தரிசனம் போயிருந்தோம், பார்க்கறதுக்கு சுவாமி திருவருள் கிடைத்தது எனக்கு. இந்த சுவாமி திருவருளால் இதான் முதல் முறை பார்த்த அனுபவம் எனக்கு. கூத்தபிரான் ஆடுதல் பாடுதல் பாட்டு பாடுதல் பாட்டும் சுவாமிக்கு உகந்தது. ஆடுதல்னாலும் அது சுவாமிக்கு மட்டும்தான் உரியது, சுவாமிக்கு அடுத்து சுவாமி அருளின் அதுதான் பாடுதல் ஆடுதல் அல்லால். அதே மாதிரி புலவர்கள் வந்து கீதங்கள் பாடுதல் ஆடுதல் வந்து சுவாமிக்காக எல்லா புலவர்களும் சுவாமி மேலே இருக்கிற பக்தியில் அவங்க பாடுறத ஆடுறத சுவாமி வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்வார். சுவாமிக்கு பிடித்தமான ஒரு விஷயமே வந்து பிடித்தமான ஒரு அர்ச்சனையே வந்து சுவாமிக்கு பாடுதல் தான். சுவாமியை நினச்சி நம்ம எப்படி உருகி பாடுறோம் அப்படிங்கிறது தான் சுவாமிக்கு வந்து தேவையான ஒரு ரொம்ப ரொம்ப ஆசையான ஒரு விஷயம் அவருக்கு. சுவாமி வந்து கேட்டறிவோம் உனை கண்டறிவாரே, இந்த வார்த்தையெல்லாம் வந்து நான் முதல்ல வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். இந்த வார்த்தை கேட்டறிவோம் உனை கண்டறிவாரே அப்படிங்கிற வார்த்தையை வந்து சைவ சித்தாந்த வகுப்பு நான் வரவில்லை, இல்லை பெரிய புராண வகுப்பு நான் வரவில்லை, அந்த அருள் எனக்கு கிடைக்காம போயிருந்தால் எனக்கு இந்த கேட்டறிவோம் உனை கண்டறிவாரே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து நான் வேறு மாதிரியான புரிதல் இருக்கும். அந்த மாதிரி வகுப்புகள்லாம் சுவாமி அருளால் வந்ததுனால உண்மை என்னன்னு சைவ சித்தாந்த வகுப்பில் கடந்த வகுப்பு தான், கடந்த வகுப்பில் வந்து மதிப்புக்குரிய சிவதீபன் ஐயா வந்து விளக்கம் சொல்லியிருந்தாங்க. சுவாமியை வந்து பார்த்துருக்காங்க, என்ன உருவத்தில் பார்த்துருக்காங்க, ஸ்ரீகண்ட உருத்திரர் அப்படிங்கிற உருவத்தில் தான் சுவாமி எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பாடலில் வந்து என்ன போட்டிருக்காங்க, கேட்டறிவோம் உனை கண்டறிவாரேன்னு போட்டிருக்காங்க. அப்போ உங்கள் உன்னை பார்த்தவர் யாருமே இல்லையே சாமி அப்படிங்கிற மாதிரி தான் மணிவாசக பெருமாள் வந்து நமக்கு பாடலில் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னதான்றதே நமக்கு புரிஞ்சிருக்காது. சைவ சித்தாந்த வகுப்புன்னு ஒன்று வரலன்னா இந்த இடத்துல வந்து தீபன் ஐயா சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணு வந்து நமக்கு திருமுறைனா ஒரு கண்ணு வந்து சாஸ்திரம் அப்படின்றது சொன்னாங்க. அதை நான் இங்கே உணர்ந்தேன். கண்டிப்பாக நான் சைவ சித்தாந்த வகுப்பில் அந்த சாஸ்திரம் தெரியாமல் இந்த இதை தெரியாமல் இருந்தால் அதான் சாமியை எல்லாம் விடை மேலே பார்த்துருக்காங்களே, பெரிய அடியார்களுக்கு காட்சி அளிச்சிருக்காரே சுவாமி, விடை மேலே அழகாக வந்து சுவாமி உட்கார்ந்து நமக்கு காட்சி அளித்திருக்காரு அப்படி தான் நமக்கு பார்ப்போம். இந்த வகுப்பில் சொன்னது என்னென்னா, நம்ம பார்த்த அது வந்து நமக்காக இறங்கி வந்து கருணை உள்ளமே நிரம்பிய சுவாமி நமக்காக இறங்கி வந்து கொடுக்குற அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துருக்கோம். அடியார் பெருமக்கள் பார்த்துருக்காங்க, நம்ம உணர்ந்துருக்கோம் சுவாமியை. அது மாதிரி வந்து பார்க்காத உருவங்கள், சுவாமி எப்படி இருப்பார், உருவமாக இருப்பாரா அப்படிங்கிறது இன்னும் பல புவனங்களில் நமக்கு சொல்லப்படுது. அனந்த தேவர், சுவாமி சதாசிவம்ன்றவங்க, மகேஸ்வரர், பரசிவம், இவங்கெல்லாம் உருவமாக இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாது.
இந்த புவனத்தில் யாருமே பார்த்துருக்க முடியாது. அதை பொருட்டே கேட்டறிவோம் முனை கண்டறிவாரை அந்த வார்த்தையை வந்து இருக்கும். எப்படி நான் எப்படினாலும் சுவாமியை என்ன உருவத்தில் இருக்கிறாருன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அனந்த தேவர் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நமக்காக இறங்கி வந்து காட்சி கொடுத்த அந்த ஸ்ரீகண்ட உருத்திரர் அந்த கோலம்தான் நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து சீதம்கொள் வயல் திரு பெருந்துறை மன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீதம்கொள் வயல்னால் சீதம்னாலே நமக்கு தெரியும், குளுமை பொருந்திய ஒரு இடத்த தான் நம்ம சீதம்னு சொல்லுவோம். வெறும் குளுமை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சீதம் அப்படின்னா மிக மிக குளுமையை தான் நம்ம சீதம் சொல்லுவோம், குளுமையான இடம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ரொம்ப அதிகமான குளுமை பொருந்திய ஒரு ஊர் அப்படிங்கிறத குறிப்பிட தான் நமக்கு சீதம்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதம்னாலே சாதாரணமாக உடம்புக்கு நமக்கு குளுமையாயிட்டு உடம்புனாலே நம்ம குளுமை தான் சொல்லுவோம். மிக குளுமையாயிட்டு ரொம்ப முடியலை ரொம்ப இதுவான சீதளம் அப்படின்னு இப்போவும் தமிழர்கள் நம்ம பயன்பாட்டில் அந்த வார்த்தை இருக்குது. அந்த மாதிரி கொண்டு தான் சீதம் கொள்னா ரொம்ப மிக மிக குளுமையான வயல். இந்த இந்த பாடல் வந்து மந்திரமாவது நீர் அப்படிங்கிற பதிகத்துலேயும் வரும். சீதம் கொள் வலை ஆளவாயாரே அப்படிங்கிற வரியில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான குளுமை பொருந்திய இடத்துல இருக்கும் மன்னா அப்படின்னு சொல்கிறாரு மணிவாசக பெருமாள். அவங்களுக்கே உரிய உரிமை அது. அப்படி அதை நம்ம எப்படி உணர்ந்துக்கணும், எப்படி எடுத்தால் நமக்கு அது ஒரு நல்ல உணர்வு தரும் அப்படின்னு அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை யாரையா பிடிச்சிருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா ராஜா சீமா அப்படின்னு அப்படி புகழ்வோம், நம்ம அப்படி கொஞ்சுவோம். அப்படி தான் சுவாமியை மணிவாசக பெருமாள் கூறியிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அந்த உணர்வு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சுவாமி வந்து மணிவாசக பெருமாள் வந்து சுவாமியை பார்த்து மன்னா அப்படின்றது ஒரு ஒரு கொஞ்சற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது உணர்வு வேறு மாதிரி இருக்குது. அது மாதிரி சீதம்கோள் வயல் திருப்பெருந்துறை மன்னா அப்படின்னு சுவாமியை சொல்கிறாரு. சிந்தனைக்கும் அறியார் எங்கள் முன் வந்து. சாமி வந்து சிந்தனைக்கும் அறியாதவர் தானே, யாராலையுமே அறிய முடியாது சுவாமியை. அப்படி அறியாதவர் வந்து எங்கள் முன் வந்து எதுக்கு வராரு, நம்ம முன்னாடி ஏன் வராருன்னா நம்ம வினையை நம்ம நம்மளோட நம்ம கருணை காட்டுறதுக்கும் நம்ம குற்றங்கள் அறுக்கிறதுக்கும் தான் வராரு. அதை தான் அடுத்த வரியில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும். இங்கே ஏதங்கள் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கனா குற்றம். நம்ம மானுட பிறவியில் ஏகப்பட்ட குற்றங்கள் நம்ம செஞ்சுருப்போம். அந்த ஏதங்கள் அறுக்கக்கூடிய தலைவன் ஒருவன் இருக்கிறார் என்றால் அது இறைவன் மட்டும்தான். இறைவனால் மட்டும்தான் நம்ம ஏதங்களை அறுத்து நம்ம குற்றங்களை அறுத்து அருள் புரிய முடியும். அது சுவாமியால் மட்டும்தான் முடியும். அப்படி வந்து சிந்தனைக்கும் அறியாத சுவாமியே எங்கள் முன்னே வந்து எங்களோட ஏதங்கள் எங்களை குற்றங்களை அறுத்து எங்கள் ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு மணிவாசக பெருமாள் இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னென்னா நம்ம இறை தேடலில் வரணும், நம்மளோட இருள் மாயையை விட்டு நம்ம எழுந்திருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆச்சாரிய பெருமக்கள் அடியார் பெருமக்கள் நமக்காக அருளி சென்றிருக்காங்க இந்த பாடலெல்லாம்.